ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் உங்களோட யூஏன் ஆக்டிவேஷன், இது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே வந்து வெப்சைட்டில் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. வெப்சைட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப லாங் டைம் வந்து எடுத்துக்கும். பட் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ், அதாவது உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி தான், ஆனால் அதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டைரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஏஎனை வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதையும் இது மூலமாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேலன்ஸை வந்துட்டு மிஸ்டு கால் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, எஸ்எம்எஸ் மூலமாக வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ரிவ்யூ டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இந்த மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது, உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதுக்கான ஒரு டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கால்குலேஷன், இது மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஃப் சர்வீஸ். பிஎஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து மிஸ்டு கால் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, இது மாதிரியான டீட்டெயில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பாஸ்புக்கை செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட யூஏ நம்பர் கேட்கும். உங்களோட யூஏ நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து ரிமைண்டர் அப்படின்னு பாருங்க, இதில் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகி அப்படியே இருக்கும். இதை வந்து ரெண்டுமே ஃபில் பண்ணிவிட்டு கெட் பாஸ்புக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு கேப்சா கோடு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேப்சாவை வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இது இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்புக் வந்து டைரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சுருந்தாலும் அத்தனை கம்பெனியோட மெம்பர் ஐடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து அதை கிளிக் பண்ணி உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இடையில ஏதாவது ஆட்ஸ் வரும், அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து இப்போ பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை வந்து இங்கே ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் வந்து எந்த யூஏனோட கிளைம் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணணுமோ அந்த யூஏனோட யூஏஎன் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். கெட் கிளைம் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் வந்து கெட் பாஸ்புக் அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கெட் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட யூஏ நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் எந்த யூஏ நம்பரோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண போகிறீங்களோ அந்த யூஏனோட நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூஏ நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கேப்சா கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கேப்சா கோடை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடுக்கு வந்து சென்ட் கொடுத்துருங்க. இந்த கேப்சா கோடு கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கெட் யுவர் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஒரு பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. செட்டில் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிருச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவங்களோட மெம்பர் ஐடி, அவங்க என்ன ரீசன் வந்து போட்டிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்பிளே ஆகும்.
எப்போ வந்து கிளைம் கொடுத்துருக்குறாங்க எந்த டேட்டு, அப்புறம் அமௌண்ட்டு டிஸ்பேச் பண்ண டேட்டை வந்து இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கிளைம் வந்துட்டு இன்னும் ஆகலை அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி ரிஜெக்ட் ஆனாலும் என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலையும் இதில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வெப்சைட் மூலமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் ஆக்டிவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் ஆக்டிவேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் பண்ண போகிற யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணி உங்களோட நேமு, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர். இதில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பராக இருக்காது. உங்களோட டீட்டெயில் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுத்த அந்த ஓல்டு நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்தாலும் இதில் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ அது மாதிரி உங்களோட நம்பர் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதாவது ரீலோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் என்டர் பண்ணிக்காதீங்க. இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க்கிங் டைமில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடையும் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ட் யூஏஎன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் சர்வீஸ். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, கால் பண்ணி எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோ தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ எஸ்எம்எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி எஸ்எம்எஸ் சென்ட் அப்படின்னு வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களோட எஸ்எம்எஸ், அதாவது அந்த மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ சென்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். இதில் வந்து நீங்கள் எந்த சிம் வந்து உங்களோட யூஏஎனோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து வந்துருச்சு மெசேஜ் வந்து. இது மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால். இந்த பட்டனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கால் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும், அதோட நம்பர் அதில் டிஸ்பிளே ஆயிரும். இது கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை, அதாவது மிஸ்டு கால் விட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை ஒரு எஸ்எம்எஸ்ஸாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இது மாதிரி ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் மேக்ஸிமம் இந்த டீட்டெயில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதை வேணால் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ண எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இது கூட தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சர்வீஸ். நீங்கள் வந்துட்டு உங்களோட லோனோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், எத்தனை மாதத்தில் பே பண்ணலாம், அதை பற்றின டீட்டெயிலை வந்து நீங்கள் இதில் வந்து செக் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட சிவில் ஸ்கோரை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட இஎம்ஐ கால்குலேஷன், நீங்கள் வந்து லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ வரும், இதை பற்றின கால்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின நியூஸ் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. பிஎஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது மூலமாக ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கே இது மூலமாக வந்து ரெஃபரல் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட டவுட்ஸை வந்து வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.